தடுப்பூசி பணி முடியும் வரை நாடு முடக்கமா அமைச்சர் வெளியிட்ட தகவல். நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறைவடையும் வரை நாடு முடக்கப்படும் என கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமனு தெரிவித்துள்ளார். அத்துடன் அவ்வாறான எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிடுகின்றார். கொரோனா அச்சுறுத்தலான பிரிவை சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்தி எதிர்வரும் ஓரிரு தினங்களில் நிறைவு செய்ய முடியும் எனவும் அவர் கூறுகின்றார். இந்நிலையில் தற்பொழுது நாட்டில் 30 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 96% தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்த ராஜாங்க அமைச்சர், ஊசிக்கு அச்சம் கொண்ட சிலர் மட்டுமே இதுவரை தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே எந்தவித அச்சமும் இன்றி அவ்வாறான தரப்பினரும் விரைவில் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது 20 முதல் 30 வயதிற்கு இடைப்பட்ட தரப்புக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் 12 வயதுக்கு மேற்பட்ட தரப்புக்கு விரைவில் தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனினும் தடுப்பூசி செலுத்தி நிறைவு செய்யும் சரியான தேதியை தற்போதைக்கு அறிவிக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமனு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திருமணத்துக்கு தயாராக இருந்த நிலையில் நண்பனுடன் வெளியே சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். சபுகஸ்கந்த பிரதேசத்தில் திருமணத்துக்கு தயாராக இருந்த இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஜெஹான் சானுக டி அல்விஸ் என்ற 27 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு மாகுள பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கு வருகை தந்த சானுகா தனது நண்பர் ஒருவருடன் வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளார். எனினும் தங்களிடம் எதுவும் கூறாமல் திருமணம் செய்யவிருக்கும் மணமகளிடம் மாத்திரம் கூறிவிட்டு சென்றதாக கூறிய உயிரிழந்த இளைஞனின் தாயார் மகனை வெளியே அழைத்து சென்ற இளைஞனை தங்களுக்கு பிடிக்காதெனவும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த இளைஞனுடன் வெளியே சென்ற மகன் சற்று நேரத்தில் உயிரிழந்து விட்டதாக தகவல் கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் குறித்த இளைஞனின் மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1 லட்சம் ரூபாவுக்கு மேல் சம்பளம் பெறுவோருக்கு வருகிறது ஆப்பு. நாட்டில் கோவிட் செலவுகளை ஈடு செய்ய அரசாங்கத்துக்கு வர்த்தக அமைச்சர் பாந்துல குணவர்த்தன விசேட யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார். அதன்படி 1 லட்சம் ரூபாவுக்கு மேல் சம்பளம் பெறுவோரிடம் இருந்து 5% அரசாங்கத்துக்கு அர்ப்பணிக்க வைப்பதே அவரது முன்வைத்துள்ள யோசனை என கூறப்படுகிறது. அத்துடன் இதனை வரியாக விதிக்குமாறும் அமைச்சர் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜாலில் குழந்தையுடன் ஜாசகம் பெற்ற சம்பதி, எச்சரித்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த போலீசார். ஜாலில் குழந்தையுடன் ஜாசகம் பெற்று வந்த பெண் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட பின்னர் சொந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஜால் நகரின் மத்திய பகுதி மற்றும் நகரை அண்டிய பகுதிகளில் பெண் ஒருவர் குழந்தையுடன் ஜாசகம் பெற்று வந்துள்ளார். சில வேளைகளில் அவருடன் ஒரு ஆணும் இணைந்து மூவருமாக வீதியில் செல்வோரிடம் பண உதவிகளை பெற்று வந்துள்ளனர். குறித்த ஆணும் பெண்ணும் தம்மை தம்பதியினராக காட்டிக்கொண்டு குழந்தையுடன் நகர்ப்பகுதி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வீதிகளில் நின்று வீதியில் செல்வோரை வழிமறைத்து தாம் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும், இங்கே உறவினர் வீடு ஒன்றுக்கு வந்த வேளை தற்போது நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை, வீடு செல்ல பணம் உதவி தருமாறு கோரி பண உதவிகளை பெற்று வந்துள்ளனர். குறித்த இருவரும் இவ்வாறாக பல வாரங்களாக உதவிகளை பெற்று வந்த நிலையில் அது தொடர்பில் யாழ்ப்பாண பிரதேச செயலரின் கவனத்திற்கு சிலர் கொண்டு சென்றதை அடுத்து அவர் அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் இன்றைய தினம் அப்பன் தட்டாதிரு சந்தியை அண்மித்த பகுதியில் குழந்தையுடன் நின்றிருந்த வேளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் அவர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் எனவும், அவர்கள் அங்கிருந்து குடும்பமாக வந்து மணியந்தோட்டம் பகுதியில் தங்கியிருக்கின்றனர். தினமும் மணியந்தோட்டம் பகுதியில் இருந்து முச்சக்கர வண்டியின் நகர் மற்றும் நகரை அண்டிய பகுதியில் குழந்தையுடன் வந்திறங்கி வீதியில் செல்வோரிடம் பண உதவிகளை பெற்று வந்துள்ளனர் என்பதனை போலீசார் அறிந்து கொண்டனர். அதனை அடுத்து கடுமையாக அவர்களை எச்சரித்த போலீசார் அவர்களை தமது சொந்த இடங்களுக்கு செல்லுமாறு பணித்தனர். அத்துடன் குழந்தையுடன் ஜாசகம் பெற்று மீண்டும் கைது செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என கடுமையாக எச்சரித்து விடுவித்துள்ளனா்.